இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அருமை குட்டி சுட்டி பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் லூக்கா நற்செய்தி அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 36 முதல் 50 முடிய தியானிப்போம். இந்த பகுதியில் ஒரு பரிசேயினுடைய வீட்டில் இயேசுவுக்கு பாவியான ஒரு பெண் நறுமண தைலம் பூசுதல் குறித்து பார்க்க போகிறோம். பாலஸ்தீனாவில் விருந்தினரை வரவேற்க சில குறிப்பிட்ட பழக்க வழக்கங்கள் பின்பற்றப்படுகின்றன. முதலில் ஒரு வேலைக்காரன் விருந்தினரின் காலடிகளை கழுவுவான். பின்னர் விருந்தளிப்பவர் விருந்தினரின் நெற்றியில் ஒரு சொட்டு நறுமண தைலம் இட்டு அவரை முத்தம் செய்வார். இந்த வழக்கத்தின்படி இயேசுவை வரவேற்க சீமோனின் பெருமை இடம் கொடுக்கவில்லை. ஒரு நாள் பரிசேயனான சீமோன் என்பவன் வீட்டிற்கு இயேசு விருந்தினராக வந்திருந்தார். அந்த நகரத்தில் பாவி என்று பெயர் எடுத்திருந்த ஒரு பெண் அதை கேள்விப்பட்டு அங்கு வந்தாள். ஒரு வெள்ளைக்கல் ஜாடி நிறைய விலையேற பெற்ற வாசனை தைலத்தை கையில் வைத்திருந்தாள். இயேசுவின் பின்னால் நின்று அழுது கொண்டிருந்தாள். பின்னர் அவள் தன் கண்ணீரால் இயேசுவின் காலடிகளை நனைத்தாள். தன் கூந்தலால் அவர் காலடிகளை துடைத்தாள். அதன் பின் அவருடைய காலடிகளில் நறுமண தைலத்தை பூசினாள். சீமோன் இதை கண்டபோது, ஒரு பாவியான பெண் தன்னை தொடுவதற்கு இந்த மனிதர் எப்படி அனுமதிக்கலாம், இவர் கடவுளிடமிருந்து வந்தவராயிருக்க முடியாது என்று நினைத்தாள். இயேசு அவனிடம், ஒரு ஊரில் பணம் கடன் கொடுப்பவன் ஒருவனிடத்தில் இரண்டு பேர் கடன் பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கடன் கொடுக்க வேண்டும். அந்த இருவரும் தங்களால் பணத்தை திருப்பி செலுத்த இயலாது என்று கூறினார்கள். அப்பொழுது அவன் அந்த இருவரையும் மன்னித்து அனுப்பிவிட்டான். அவர்களுள் யார் அவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான் என்று கேட்டார். அதற்கு சீமோன், மிகுதியாக கடன் பட்டிருந்தவனே என்றார். இயேசு சீமோனிடம், இந்த பெண்ணை கவனித்தாயா? நான் உன்னுடைய வீட்டில் நுழைந்த போது நீ என் காலடிகளை கழுவ தண்ணீர் தரவில்லை, ஆனால் அவள் தன் கண்ணீரால் என் காலடிகளை கழுவினாள், பின் தன் கூந்தலினால் என் காலடிகளை துடைத்தாள். நீ எனக்கு வரவேற்பு முத்தம் தரவில்லை, ஆனால் நான் வந்ததிலிருந்து அவள் என் காலடிகளை முத்தம் செய்வதை இன்னும் நிறுத்தவில்லை. நீ என் தலையில் எண்ணெய் வார்க்கவில்லை, ஆனால் அவள் என் காலடிகள் முழுவதும் நறுமண தைலம் பூசினாள். இப்படி அவள் தன் அன்பை காட்டியிருக்கிறாள். ஏனெனில் அவள் செய்த மிகுதியான பாவங்கள் அவளுக்கு மன்னிக்கப்பட்டுள்ளன. கடவுள் தங்களுக்கு எதையும் மன்னிக்க வேண்டிய அவசியமில்லை என்று நினைக்கிறவர்கள் குறைவாகவே அன்பு காட்டுவார்கள் என்றார். பின்னர் இயேசு அந்த பெண்ணை பார்த்து, நீ என் மீது பற்றொருதி கொண்டுள்ளபடியால் உன்னுடைய பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டன, சமாதானத்தோடே போ என்றார். பந்தியில் உட்கார்ந்து கொண்டிருந்தவர்கள் இதை கேட்டதும் தங்களுக்குள்ளே, பாவங்களை மன்னிக்கிற இந்த மனிதர் யார் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஜெபிப்போமாக. அன்பு தந்தையே இறைவா, எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நிபந்தனையற்ற அன்பும் பக்தியும் நன்றியும் பெருக அருள் புரியும் ஆசீர்வதியும். ஆமீன். இதை பார்த்த அனைவருக்கும் நன்றி. கடவுள் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.